புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம் தேவ செய்தி பேராயர் யோகு அவர்கள் வார்த்தையை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவரும் உலக ரசகருமானியேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளில் கூட பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க எல்லாமே சுகமாக இருப்பீங்க சொல்லி நான் நம்புகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா மனித வாழ்க்கைக்கு இயேசுவின் வல்லமை ஆமர்மையா தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் வல்லமை மிக மிக தேவையாக இருக்குது நான் கிறிஸ்தவன் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கத்துடைய வல்லமை தேவையாக இருக்குதுங்க கத்துடைய பிள்ளையா இருந்து இயேசுவின் பிள்ளையா இருந்து இயேசுடைய வல்லமை அவங்களுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் அது வெறியும் ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலை தானே அதனால் கத்துடைய பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைங்களுக்கு அவர்கள் ஏசின் வல்லமையினால தரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஏசின் வல்லமையினால நிரப்பப்பட்டவளாக இருக்க வேண்டும் இயேசுவின் வல்லமை உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்போ எல்லா கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் வல்லமை மிக மிக அவசியமாக இருக்கிறது அல்லதான் இந்த செய்தின் தலைப்பு மனித வாழ்க்கைக்கு இயேசுவின் வல்லமை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் என் அன்பு தேவ பிள்ளை இந்த வார்த்தை கேட்டுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் வல்லமை மிக மிக அவசியமாக இருக்கிறது ஒருவேளை இயேசு கிறிஸ்து வல்லமை வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஜபம் பண்ணி வேதத்தை வாசியங்கள் நிச்சயமாக கத்தர் தம்முடைய வல்லமையினால உங்களை நிரப்புவார் எசப்பா எனக்கு வல்லமை வேண்டும் என்று சொல்லும் போது கேட்கும் போது நிச்சயமா ஆண்ட உங்க ஜபத்தை கேட்டு அவர் தமது வல்லமைனால உங்களை அவர் நிரப்புவார் கத்த நாமத்திற்கு மகி பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு மனிதன் வாழ்க்கையில இயேசுவின் வல்லமை வரும்போது அவன் நிலை என்னவாகிறது அவன் எந்த நிலை அடைகிறான் அவன் எந்த விதமான ஆசுவங்களை பெறுகிறான் என்று சொல்லிதான் நாம் பார்க்க போகிறோம் பாருங்களேன் வல்லமே ஒரு மனுஷ வாழ்க்கையில் வந்து விட்டால் அவனால் சும்மா இருக்க முடியாது அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் செயல்பட ஆரம்பித்து விடுவான் இங்க பாருங்க அப்போது புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல இருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் அங்க என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஜபவேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலாண்டையிலே வைப்பார்கள் இங்கே பாருங்க இங்கே ஒரு மனுஷனை கொடுத்து பார்க்குறோம் அவன் சப்பானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது சப்பானின்னு சொன்னால் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய காலு பார்த்தீங்கன்னா வேற குச்சி போலதான் இருக்கும் வெறும் எலும்பு அது மேலே ஒரு தோல் முடிட்டுருக்கு அவ்வளோதான் பட் அதனால் அவங்களால எதுவும் பிடிச்சிக்கிட்டு நிற்க முடியாது அவங்கள ஒரு ஆள் தூக்கிட்டு வரணும் தூக்கிட்டு போகணும் அவ்வளோதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அவங்க வாழ்க்கையில் இருந்ததுங்க தாயின் வயிற்றின் பிறந்தது முதல் அவன் சப்பானி என்று வேதம் சொல்லுகிறது இவனை பிச்சை கேட்கும்படி நாடோறும் இவனை சுமந்து கொண்டு வந்து தேவாலயம் என்னப்பட அந்த வாசலாண்டியில் அங்கே அலங்கார வாசலாண்டைய பார்த்தீங்கன்னா அங்கே உட்கார வைப்பார்கள் என்று அங்கே சொல்லப்படுறது கத்த நாமத்துக்கு சோத்ரம் என் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க அந்த வாசலாண்டையை தான் அவன் தினந்தோறும் உட்காரணும் இப்படி உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டு போது இப்போது நடந்த காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தினா தேவாலயத்தில் பிரவேசிக்கிற போது பேதுருவி யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதரும் யோவான அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள் அவன் அவளிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவளை நோக்கி பார்த்தான் அப்போது பேதர் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நடை என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களும் கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் அவன் நடக்கிறதும் தேவனை துதிக்கிறதும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தில் அலங்கார வாசல பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்தது குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த சப்பானி வாழ்க்கையில் பிச்சை கேட்பதுதான் வழக்கம் இப்படி அவன் நாடோறும் பிச்சை கேட்க உட்காரும்போது ஒரு நாள் பேதுரம் யோவானும் வந்துவிட்டார்கள் அவங்களை உற்று பார்த்து பிச்சை கேட்கும்படி அவன் நோக்கி பார்த்தான் அப்போது பேதுரம் யோவானும் அவங்க சொல்கிறாங்க நீ எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன எங்களை இவ பாரு எங்களை நோக்கி பாரு என்று சொன்னபோது அவன் நோக்கி பார்த்தபோது அவன் சொல்கிறான் எங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை எங்க உள்ளதை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்கள் ஏசு நாமத்தினால கையை பிடித்து அவங்க தூக்கி விட்ட உடனே நடந்த கார் என்ன தெரியுங்களா அவங்க சொல்லப்படுறது அந்த வசனத்தில் அவன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது என் அன்பு தேவ பிள்ளைகளே இவன் வாழ்க்கை என்பது இவன் பெயர் என்னென்று சொல்லப்படவில்லை ஆனால் இவன் ஒரு சப்பானி தான் சொல்லப்பட்டிருக்குது என் வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை பிச்சை கேட்பது தான் இவனோடய வழக்கம் இவனோட வாழ்க்கையாக இருந்தது இப்படி இருக்கிற சூழ்நிலை அவனுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைப்பதற்கான வழி இல்லாமல் இருந்ததுங்க கத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் இப்படி இருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் ஒரு நாள் பேரிடர் யோவானை வந்தாங்க அவனை பார்த்தாங்க எதாகும் கிடைக்கும் என்று சொல்லி அவனும் எல்லாருங்கிட்ட கிட்டே போல நினைக்கிறத போல் நினைச்சவன் நோக்கி பார்த்தான் அப்போது யோவான் சொன்னாங்க எங்கள் இடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை நாங்கள் ஒன்று செய்கிறோன்னு சொல்லி அவன் அவனுடைய வலது காரத்தை பிடித்து தூக்கி விட்டாங்க அவன் கால்களும் கரடுகளும் பலம் கொண்டு அவன் எழுந்து குதித்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது பாருங்க இப்போது இந்த மனுஷனுடைய சூழ்நிலை என்னென்ன என்று சொல்லி அது விபரமாக சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மனித நிலை என்று சொன்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பிறந்ததிலிருந்தே இவன் சப்பானி பிறந்ததுலேருந்தே இவன் சப்பானி ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்களா என் வாழ்க்கை கூட சப்பானி போல தான் இருக்கிறது என்னால் ஒன்று செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது நான் பிறந்த நாள்லேருந்து ஒரு சப்பானிய போல தான் நான் இருக்கிறேன் எனக்கு கால்கள் இருக்கிறது ஆனாலும் செயல்படாத மனுஷனை போல இந்த சப்பானிய போல தான் பிறந்த நாளில் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா பாருங்கள் இந்த சப்பானி நிலைன்னு தான் பிறந்ததுலேருந்தே சப்பானி அடுத்தது பாத்தீங்கன்னா யாராவது இவனை சுமந்து கொண்டு வர வேண்டும் அதாவது மற்றவர்களுக்கு இவன் பாரமாக இவன் இருந்திருக்கிறான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது தினந்தோறும் பிச்சை கேட்க வேண்டும் இவன் நிலை அதுதான் இந்த சப்பல் நிலை என்னன்னா தினந்தோறும் பிச்சை கேட்கணும் இதுதான் இவன் நிலை அது மாத்திரமல்ல நான்காவது ஒவ்வொரு வரையும் அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பிச்சை கேட்கும் போது வருகிற போர் எல்லாரும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும் அவன் அவன் பார்த்து 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 அவன் பிச்சை கேட்கணும் இதுதான் அவனுடைய நிலையாக இருந்தது இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் இந்த சப்பாணி வாழ்க்கை இருந்தது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கை போல தான் இருக்கிறது நான் சிலருக்கு இந்த சில வேலை சிலருக்கு பாரமா இருப்பது போல இருக்கிறது தினந்தோறும் என் வாழ்க்கையில பிச்சை எடுக்காத ஒரு குறை அது அதுபோல் என் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒருவேளை நீங்கள் அநேகரை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அந்த நிலை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா இந்த சப்பானியை போல கத்தனாம ஸ்தோத்திரம் பாருங்கள் அருமையான தேவப்பிள்ளைகளை இந்த சப்பானிக்கு ஒரு அற்புதம் நடந்ததுங்க என்ன நடந்து சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போதும் யோவானோ அவனை உற்று பார்த்தாங்களாம் யார சப்பானிய உற்று பார்த்தாங்களாம் என்ன உற்று பார்த்தாங்க பாருங்களேன் என்ன உற்றுப்பாத்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேதுரு யோவானும் சப்பானை உற்று பார்த்தாங்களாம் என்ன உற்று பார்த்தாங்க இவன் சப்பானியா இருக்கக்கூடாது இவன் சப்பானி இனி இவன் சப்பானி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உற்று பார்த்தார்கள் அடுத்தது மற்றவர்களுக்கு இவன் பாரமாக இருக்கிறான் இனி மற்றவர்களுக்கு இவங்க பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உற்று பார்த்தார்கள் அடுத்தது இனி இவன் யாரு கையும் ஏந்த கூடாது என்கிற ஒரு எண்ணத்துல அவனை பேதர் யோவானும் ஒற்று பார்த்தாங்க நான்காவது இனி யாரையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிதான் அவனை உற்று பார்த்தாங்க யோவானும் பேதுருவும் சப்பானிய உற்று பார்த்தாங்கன்னு சொன்னா அவன் எதிர்க்க உற்று பார்த்தானா இனியும் சப்பானிய இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கும் பாரமா இருக்க கூடாது இனி இவன் யாரு கையும் ஏந்த கூடாது இனி யாரையும் எதிர்பார்க்க கூடாது என்கிற அந்த எண்ணத்துல அவனை உற்று பார்த்தார்கள் கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் உற்று பார்த்த உடனே இப்போ அவங்க சொல்கிறாங்க உற்று பார்த்து அவங்க சொன்ன சில காரியங்களை கொடுத்து பார்க்க போகிறேன் பாருங்களேன் நான் இந்த வசந்த வாசிக்கும் போது மிகவும் ஆச்சரியப்பட்டேன் பேதிரும் யோவானுக்குள்ள இருந்த ஒரு குணம் பாருங்கள் அவங்க ஏதாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனால் அவங்க பார்த்தாங்க கொடுத்து எவ்வளோ நாளைக்கு கொடுக்கறது நான் வரும்போதெல்லாம் கொடுக்கணும் அவன் சாப்பிடுவான் சாப்பாடு இருப்பான் ஆனால் வாழ்க்கைக்கு ஒரு மறுவாழ்வு வேண்டுமே சொல்லி அவங்க உற்று பார்த்தாங்க நான் ஃபேஸ்புக்கில் ஒரு சம்பதம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு வெளிநாட்டு வீடியோ ஒன்று பார்த்தேன் என்னன்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு பார்க் ஒரு பார்க்கில் ஒருவர் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறாரு வரும் போல பிச்சை போடுறாங்க அப்போ இன்னொருத்தர் வராரு அவர் பிச்சை போட வரும்போது காசு போட்டுட்டு போடாமல் அந்த காசு எடுத்துகிட்டு போயிடுறாரு அப்போ இந்த பிச்சை கேட்குறவன் அவரையே உற்று பார்க்குறான் பிச்சை போடுற மாதிரி வந்து போடாமல் போயிட்டான்னு அப்படியே பருதமாக பார்க்குறாரு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பிச்சை போட வந்து அந்த காசை கொண்டு போய் அங்கே தண்ணி பாட்டில் அந்த ஒரு பேக்கிங் அது வாங்கிட்டு வந்து கிட்ட வச்சுட்டு போயிடுறாரு அவனுக்கு ஒன்றும் புரியல வான்னு பார்க்குறான் இந்த ஆள் நான் பிச்சை போடாமல் காசு கொண்டு தண்ணி பாட்டில் வந்து இவ்வளோ தண்ணி வந்து வெச்சிட்டார் நான் என்ன பண்ணுறேன் என்ற எண்ணத்தோடு பார்த்து கொண்டுருக்குறான் அந்த வாக்கிங் போகிறவங்க வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பத்து ரூபாய் அவங்ககிட்ட இருக்கிற காசு பத்து ரூபா அந்த நாட்டு காசு போட்டுட்டு அந்த தண்ணி பாட்டில் எடுத்துக்கிறாங்க அடு ஒத்த ஒருத்த ஒருத்தர் எடுக்கிறாங்க பார்த்தா நிறைய காசு சேர்ந்தது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது சந்தோஷமாயி அந்த காசை கொண்டு போய் மறு தண்ணி வாட்டர் பாட்டில் ஆனது வச்சு சேல்ஸ் பண்ணுறான் அப்போ அந்த நபர் என்ன பண்ணேன்னா இவன் பிச்சை கேட்கக்கூடாது இவன் உழைத்து சம்பாதித்து வாழ வேண்டிய எண்ணத்தில் அந்த நன்மையை செய்தார் பாருங்க இங்க கூட பேதுரை யோவான் சப்பானி பிணி பிச்சை கேட்கக்கூடாது இவன் எழுந்து நடக்கணும் இவன் வாழ்க்கையில் தேவ வல்லமை வெளிப்படணும் இவன் பிள்ளையாக இருக்க வேண்டும் இவன் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய எண்ணத்தில் அவனை உற்று பார்த்தாங்க நல்லா பாருங்க கத்தனாம நாம அவனை உற்று பார்த்து அவன் சொன்னாங்க அந்த வசந்த வாசிக்கிற பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்போது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளது உனக்கு தருகிறேன் நசுனாகி ஏசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா பாருங்களேன் எங்க சொல்லப்படுது அந்த வசனத்தில் எட்டாவது வசனத்தில் அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களும் கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தானா பார்த்தீங்களா இப்போது முடமாயிருந்த வாழ்க்கை சப்பானியா இருந்த வாழ்க்கை நடக்க முடியாமல் இருந்த வாழ்க்கை இப்ப இயேசுவின் வல்லமை அவன் மேல் இறங்கினதுனாலே இப்போது சொல்லப்பட்டிருக்குது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் என்று சொல்லப்படுகிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளில இந்த வார்த்தை கேட்டு உங்க வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை ஒரு சப்பானியா இருக்கிறதா உங்கள் நிலை ஒரு சப்பானியா இருக்கிறதா என் வாழ்க்கை செயல்பட முடிவிட முடியாமல் இருக்கிறது என்னால நிமிந்து நடக்க முடியாமல் இருக்கிறது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று ஒரு நிலையோடு நீங்க இருக்கீங்களா கவலைப்படாதீங்க அன்பு தேவ பிள்ளைகளே மனித வாழ்க்கைக்கு இயேசுவின் வல்லமை அன்றைக்கு பேதரும் யோவானுக்கும் அந்த இருந்த வல்லமையை அந்த சப்பானிக்குள் அனுப்பி ஏசு நாமத்தின சொல்லி அவனை நடக்க வைத்தார்கள் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்க கூடுமானால்

வரவேண்டும் வர முடியாமல் நான் அப்படியே சப்பானி போல இருக்கிறேன் என்ற ஒரு நிலையோடு நீங்க ஒரு பரிதாபிக்கப்பட்ட நிலை நீங்க இருக்கிறீங்களா என் குடும்பம் என் வாழ்க்கை ஒரு சப்பானி போல இருக்கிறது செயல்பட முடியும் இத்தனை பிள்ளைங்கள வைத்து கொண்டால் என்ன செய்வேன் ஏது செய்வேன் சொல்லி திகைத்து கொண்டிருக்கீங்களா என் அன்பு தேவ பிள்ளைங்களே ஏசு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் முடக்கத்தை நீக்கி போடுவார் எல்லாம் சப்பானி போன்ற நிலையை கத்த நீக்கி போடுவார் இப்போது நான் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் ஜபிக்கும் போது நிச்சயமாக வலது கருது விட்ட போது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவாலயத்துக்கு சென்றது போல தேவ நிச்சய வாழ்க்கை எல்லாம் முடக்கத்தை அவர் நீக்கி போடுவார் ஒருவேளை சூன்ய மந்திரம் பிசாசு காரியங்கள் உங்க வாழ்க்கையை முடக்கம் போல வைத்திருந்து அநேகர் மத்தியில் உங்களை அவமானப்படுத்தி வைத்து

இயேசு வல்லமைனால நீங்கள் தொடர்புருப்பீங்கன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து வல்லமை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த செய்தியை மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க இது ஒரு ஊழியமாக கருதி செய்யுங்க உங்களுக்காக ஜெபிக்கணும் சொன்னால் திரையில் பார்க்குற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் உங்களுடைய ஜப குறிப்புகளை அனுப்ப நீங்கள் விரும்பினால் வாட்ஸ்அப்பில் பார்க்குற எண்ணுக்கு உங்களுடைய மெசேஜ் அனுப்புங்க கத்துற உங்களை ஆசை வைப்பார் காட் பிளஸ் யூ